සේනාවල දෙවි දුන්නොවයි පිචස් මහිමේ ඔබ පාමනයි සුශුද්ධ වූ අලංකාර වූ සියොන්හි රජු නම දින්නෙමු නාවු දෙවිඳුන් වහන්සේ බලය මහිමේ රාජය සදා කල්ම දෙවිඳුනියෝ වයි ආමෙන් කතරේ පරිසුත් නාමතුමයි මේ උණ්ඩාදාක ආමෙන් ස්වාමින් වහන්සේගේ සුදු නාමයටමයි මේ වේවා එංගලෝඩ් ඔන්ලයින් ල අප සමග ඔන්ලයින් කී යේසු ක්‍රිස්තු මුිතෙන්ද නන්නාලේ යේසුස් වහන්සේගේ උත්ථාන වීමේ ආ දවස කොණ්ණාට වන්දිරුගුන් වල අනේවරයෝ සම්මරණ පිනිස පැමිණ සිටින ඔබ සියලු දෙනාම යේසු ක්‍රිස්තුගේ නියේ නාමතනාලේ වාල්ති වර වෙත යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුබපතමින් පිළිගන්න ප්‍රියමානවර්ගලේ ප්‍රේමවන්තීනි ඉදොර මනමාංචනනාල් මේක සතුරුදායක දවසක් නාග වීඩගල් ලනුන්දාලුම් අපි නිවස සිටියා උිරිතලඳ දේවන් එංගලෝඩ ඉරකරාරේ උත්ථාන වුණා උදවියන් වහන්සේ අප සමග සිටිනවා ඔරු විසයි එක මොහොතක් වේදාංගමතුන් දොර වසන තේ නාග වාසික පොවුන සුදලිය විල්ලින් සිට අපි වචනියකට හැම්කම් දෙන්නට යනවා මත්තේයු මත්තේයු 28 අධිකාරම් 28 වෙනි පරිච්ඡේදය ආරම් වසන තේ නාග වාසික කියන ආයවෙන වචනියට අපි හැම්කම් දෙමු අවර් ඉංගේ ඉල්ලේ තම් සොන්නපඩියේ උයිර්තෙලෙන්දාර් උන් වාස මෙහි නැත උන් වාස කීලසම නැගිටුණු සේක அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் உன்வாஸ் கீலிசம நெகட்டுனா அவர் எங்களுக்கு எப்படி சொன்னாரோ உன்வாஸ் பிடுகுமாக்த பவசுவாத அவர் செஞ்சி காட்டினார் உன்வாஸ் கபிட கரல பே அவர் வார்த்தையால் சொன்னத உன்வாஸ் தமங்கி வாச்சனியின் கீதே எங்களுக்கு அவர் செயல்ல செஞ்சி காட்டியிருக்கிறார் உன்வாஸ் அபிட கிரியாவளின் பென்னுவா அதே போல தான் இயேசுவா இந்த காலை நேரத்துல எங்களுக்கு சொல்றாரு இவகையமாய் மீ உதாசன வேளாவிதி இயேசு உன்வாஸ் அபிட நான் உனக்கு சொல்லிருக்க எல்லா வாக்குகளையும் மங் ஒபட பவசுவாவ சீலு பொருந்துவார் உனக்கு நான் நிறைவேற்றுவேன் ஒபகி ஜீவிதி மங் இஷ்ட கரணவா செல்வத்தை நான் தான் தர முடியும் இந்த வஸ்துவ சம்பத ஒபட லபாதி ஆசீர்வாதத்தை நான் தான் தர முடியும் ஆசீர்வாத ஒபட லபாதி இன்னி தமதமாய் வாக்குரைத்த தேவன் மாறிட மாட்டார் பொருந்துவது தேவன் வாசனம் வினஸ் வெனி பிரியமானவர்களே பிரேமவந்தீனி நாங்க ஒரு உண்மையான தேவனை ஆராதிக்கிறோம் அபி சபேவு தேவன் வாசவன நமஸ்காரங்கள் உன்வாஸ் மனுஷ்யக் நிமே அந்த தேவனை நாங்க இதுவின் வாசவா மகிமை செலுத்தி ஒரு பாடலே பாடப்போம் மகிமைட பத் கிரமின் கீதிகாவாக பிகான அவர்க்கே நாங்க மகிமை செலுத்துவோம் உன்வாஸ் ஜம அபி மகிமை புத கிரமு உயிரோடு எழுந்தவர்
செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் உயிரோடு எழுந்தவரே உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா சர்வ வல்லவ
சுதத்துணி சுதத்துணி சர்வ பலதாரி ராஜுனோ பை சுதத்துணி 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 சர்வ பலதாரி ராஜுனோ பை ஹோலி 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 யூ ஆர் லார்ட் காட் யூ ஆர் லார்ட் காட் ஆல்மைட்டி ஹோலி ஹோலி யூ ஆர் ஹோலி ஹோலி யுவர் நேம் இஸ் ஹோலி யூ ஆர் லார்ட் காட் ஆல்மைட்டி வாட் இஸ் தி லேம் வாட் இஸ் தி லேம் What is the Lamb? What is the Lamb? To the Umake, 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 ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சீரக்குடா ஒளிதனில் வாசம் செய்பவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகிற ராஜாயிவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகிற ராஜாயிவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்தரே சேனாவலதேவினு சேனாவலதேவின் அதிசுத்தை சேனாவலதேவின் அதிசுத்தை சேனாவலதேவின் அதிசுத்தை அதிசுத்தை அதிசுத்தவே அதிசுத்தை அதிசுத்தாய் அதிசுத்தவே எல்லா நாமத்திலும் மேலானவர் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதிகண மகிமை துதிகண மகிமைக்கு பாத்திரரே தூயவரே சுவை உயர்த்திடுவே துதிகண மகிமைக்கு பாத்திரரே தூயவரே சுவை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே
பரிசுத்தர் பரிசுத்தர் பிரியமானவர்களே உயர்ந்தமான ஸ்தலத்தில் வாசம் செய்கிறவர் ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துவோம் மரணதா சீக்கிரம் வருகின்றார் மரணதா சீக்கிரம் வருகின்றார் வருகின்றார் மரணதா சிங்கிரம் வருகின்றார் மரணதா விகசிங் பமினெந்தே மரணதா விகசிங் பமினெந்தே மரணதா வருகின்றார் மரணதா வருகின்றார் மரணதா வருகின்றார் மரணதா வருகின்றார் மரணதா வருகின்றார் மரணதா துதியுமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே சபையெல்லாம் சொல்லுமா துதியுமக்கே கணமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே ஸ்துதி ஓவர்டை கரோவர்டை மாயேசுனி உமக்கே கணம் உமக்கே புகழ் உமக்கே கணம் உமக்கே புகழ் என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே நல்லவரப்பா உம்மை போல
அவர் ஒருவருக்கு இப்ப நாங்க மகிமை செலுத்தப்படுகிறோம். தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இனி தவமத் தேவனுடைய செய்தியைக்கு நாங்க கடந்து செல்ல போகிறோம். எங்களுக்காக தேவ ஊழியன் வார்த்தையை வழங்குவார். அப்பவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சுவாமின் வாசகி சுதுவனாமிட்டு மகிமை வேவா.
இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நல் நாளை கொண்டாடுகிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இயேசு சுவாசிகி உத்தான வீமே தவச சமரண்ணா ஒப சீலு தினாம தேவி இயேசு சுவாசிகி நாமில் சுபபத்தமின் பிலிகன்னவா. இயேசு கிறிஸ்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு சுவாச தமா கீலெஸ்ம உத்தானோனா. அவருடைய கல்லறை வெறுமையாயிருக்கிறது. வாசிகி சொஹோன்கே இஸ்வதி பெனவா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அப்படி நமஸ்கார கிரண்ணா திவ்யன் வாச ஜீவமானவ சிட்டினவா. எந்த சூழ்நிலையிலும் ஓனாம வார்த்தாவர்ணி அவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆவியானவர் மூலமாக அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த சூழ்நிலைக்கு முகம் கொடுப்பதற்கு ஓனாம வார்த்தாவரணேட்டாத் மூணு தென்னட்டு அவர் எங்களோடு இருக்கிறார். உன்வாச அப்ப சமக சிட்டினவா. அருமையானுள்ள இந்த நாளிலே பிரேமவான் தேனி அதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கான அடையாளங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு பேச ஆவியானவர் வழி நடத்துகிறார். தானவுனாவ் இயேசு சுவாசிகி தேவனி ஈமே சலகுன குமாக்தகிய ஒப சமக கதா கரான்னட ஆத்மானன் வாசிகின் மகப்பின் வீம மங் லபாகின சிட்டினவா. நாங்கள் வாசிப்போம் அப்போஸ்தலன் முதலாம் அதிகாரம் அப்பிக்கிய மோக்ரியா போதே பழமுவன பரிச்சதே 11வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 11வது வசனே அப்பிக்கியவமோ கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். கலிலேய மனுஷேனி, நும்பலா ஸ்வர்கிய திச பலபலா சிட்டின்னே மக்னிசாத நும்பலா கிரின் ஸ்வர்கேட்டு ஒசவாகன லபுமே ஏசுஸ்வான்ச ஸ்வர்கேட்டு யனவா நும்பலா துட்டு ஆக்காரேன்ம எனவா எதாய் ஒவுண்டு கீவோய. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் சீசர்களோடு இருந்து தான் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதை அநேக சிருஷ்டாந்தங்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார். உத்தானவுனாவ் இயேசு சுவாச தவஸ் அத்தலியாக் தமான்கி கோலியான் சமக சிட்ட தமா உத்தானவுனா கேலா கியானட்ட போ லக்குணுவலின் ஓன்ட்ட பெண்வமின் சிட்டியா. அதற்கு பின்பதாக ஒளிவ மலையிலே மேகங்கள் வழியாக அவர் அப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டார். இன் பசுவ ஒலிவு கந்தேதி வலாக்குள் மத்தியதே இயேசு சுவாசில் லெசம் ஒசுவாக நுழைபுவா. இயேசு கிறிஸ்துவை பிரிந்த துயரத்திலே சீசர்கள் எல்லாரும் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு சுவாசுவ வெண்கலாமின் சிட்டியா கோலையான் அஹச திச பலபலமின் சிட்டியா. அப்பொழுது தேவனுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு முன்பாக எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த இயேசு அப்படியே மீண்டும் வருவார் என்று. இவிட்ட தேவதூதன் தேதினே தம இயேசு சுவாசிகி கோலையாண்ட பவசனவா நும்பலாக்கிறேன் ஸ்வர்கேட் ஒசுவாகன் லபு இயேசு சுவாச இல்லெசம நவத்த பெமினினவா. சொன்னபடியே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கீலெசம உத்தானுனாவ் இயேசு சுவாச அவர் மீண்டும் வரப்போகிறார். சுவாச நவத்த பெமினினட்யானவா. அருமையானவர்களே, நாம் யாவரும் ஆயத்தமாக வேண்டும். பிரேமவான் தேனி அப்பி சிலுது நாம சூதானம் வேண்டட்டோனா. நாம் ஆயத்தமாக வேண்டுமாயிருந்தால் அப்பி சூதானம் வேண்டட்டோனா. அவருடைய வருகைக்கான அடையாளங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காற்று வீச ஆரம்பிக்கும், மேகங்கள் கருக்க ஆரம்பிக்கும், அப்படிப்பட்ட நேரத்திலே அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நமக்கு உதவி செய்யும். இந்த நாளிகையில் இந்த நேரத்திலே இந்த வருடத்திலே இந்த மாதத்திலே வருவார் என்று வேதத்திலே எங்கும் இல்லை. இயேசு சுவாச மே குமண பயதி குமண தவசிதி குமண ஔருதிதி குமண வெலாவிதி பெமினினவா கீழா பைபிளுக்கு கிசிம தனத் சந்தான் கரலன. அதனால் தான் அவருடைய வருகைக்கான அடையாளங்களை உன்னிப்பாக நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் அதற்கேற்ப எங்களை ஆயத்தப்படுத்தி செயல்பட வேண்டியது அவசியமாய் உன் வாசிக்கு ஈமட்ட அதால சலக்குன குமாக்தில அப்பி பேதிலவ தனகென ஏகட்ட அதாலிலெஸ் அபிவாத் அபி சூதானம் கரவானட அவசியம் எனவா. எனவே தான் அருமையானுள்ள வருகைக்கான அடையாளங்களை குறித்து உங்களோடு பேச பரிசுத்தாவியான ஒரு வழிகாட்டுகிறார். எமனிசாத்தமாய் சுதாத்மின் வாசமாவ மக பெண்வான் ஈமட்ட அதால சலக்குன குமாக்தில ஒப சமக கதா கரான். முதலாவதாக அருமையானவர்களே, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதிகாரம் 6 வசனத்திலே சொல்லுகிறார். மத்தேயு 24 பரிச்சேதே ஐவனி வச்சினிதி யுத்த சா யுத்த ப்ரவத்திகன நம்மள அசனவா எதக்கியா இயேசு சுவாச பவசனவா. அருமையானவர்களே, இந்த
இருபதாம் நூற்றாண்டிலே வந்து இரண்டு உலக போர்களை உலகம் சந்தித்தது. பிரேமவந்தினி கதவுனா விசிவனி சியவசரிதி லோக யுத்த திகக்கட்ட லோக முகுனதுன்னா. அருமையானவர்களே, 83 மில்லியன் மக்கள் மரித்தார்கள். பிரேமவந்தினி மில்லியன் அசு துணக்கட வெடி ஜனதா பிரிசாக் மியகியா. 1945 ஆண்டுக்கு பின்பதாக இந்த 21 நூற்றாண்டிலே உலகம் பல யுத்த சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. 1945 பசுவ மே லோகே போ யுத்த சட்டனவாலிட்ட முகுண தென்னட்டு சூதானம் விசிட்டினா. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உலகத்திலே அணு ஆயுதங்கள் இருக்கிறது. ஐதனங் அதகால லோகே நயஷ்டிக நத்தங் பரமாணுக்கு அவிய திபெனவா. இராணுவ வலிமை உள்ள 11 நாடுகள் வந்து அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது. அமுதாவே சக்தி மாத்வ சிட்டின்னா தேசவால் எக்கொலாக் ஏ நயஷ்டிக அவி தமான் பிட்ட தபமின் சிட்டினவா. ஈரான் என்ற நாடும் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாக சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். ஈரான் ரட்டாத் பவா ஏ நயஷ்டிக் அவிவால் தமன் சமக தபனவா கியன்னா சகாக் ஏதி வீத்திபெனவா. அருமையானோலே, அமெரிக்காவை எடுத்துக்கொண்டா பிரேமவந்தினி அமெரிக்காவா பி அரங் பெலுவானாங். 685 அணு ஆயுதங்கள் அவரிடம் இருக்கிறது. அயதாஸ் 185 ஏ நயஷ்டிக அவி ஓன்ட அத்திட்டு வதிபெனவா. 1600 அணு ஆயுதங்கள் வந்து தாக்கக்கூடிய நிலையிலே அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. நயஷ்டிக அவி 1000 எதிமட்ட சூதானம் வீசிட்டினவா. ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் 6500 அணு ஆயுதங்கள் அவர்களுக்கு உண்டு. ரஷ்யாவை கத்தன நயஷ்டிகாவி அயதாஸ் 500 ஓன் வித்திபெனவா. அவர்களுக்கும் 1600 அணு ஆயுதங்கள் தாக்கக்கூடிய நிலையிலே அப்படி இருக்கிறது. ஓ நயஷ்டிக அவி 1000 எதிம சதா சூதானவ ஸ்திதிமினவா. இன்னும் அருமையானவர்களே, பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டால் 215 அணு ஆயுதங்கள் அவர்களுக்கு உண்டு. ஏ பிரித்தானிய கத்தனங் 215 ஏ நயஷ்டிய அவி ஓன் வித்திபெனவா. 120 அணு ஆயுதங்கள் அப்படியே தாக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. நயஷ்டிக அவி 120 வித்தர எதிம சந்தா சூதானவ ஓன் வித்திபெனவா. பிரான்சை எடுத்துக்கொண்டால் 300 அணு ஆயுதங்கள் அவர்களுக்கு உண்டு. பிரான்சை கத்தனங் நயஷ்டிகாவி துன்சியா கோன் வித்திபெனவா. 280 அப்படியே தாக்கக்கூடிய நிலையிலே ஆயத்தமாக இருக்கிறது. ஏ தேசிய அசுவாக் எதிம சந்தா இதாமத் சூதானம் லெசதிபெனவா. அருமையானவர்களே, பிரேமவான் தேனி உலக வல்லரசுகள் லோகிய பலராஜவா அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து நயஷ்டிக பரமாணுக்கு அவி சூதானம் கரலா. அணு ஆயுதங்களை அப்படியே தாக்கக்கூடிய நிலையிலே வைத்திருக்கு. ஏ பரமாணுக்கு நெத்தங் நயஷ்டிக ஆயுதவால் எதிம சந்தா சூதானம் கரமின் சிட்டினவா. எனவே உலக யுத்தம் ஒன்று வெகு சீக்கிரமாய் வர முடியும். எமினிசா லோக யுத்தியா கிதாமத் விகசின் பெமினின்னு புழுவான். அப்படி வருமாயிருந்தால் பேர் அழிவுகள் இந்த உலகத்திலே இடம்பெறும். எஸ்ஏ பெமினினவானாங் மகத்து விநாசமே லோகேதி அதிவெனவா. எனவே அருமையானவர்களே, எமினிசா பிரேமவான் தேனி உலக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று இயேசு சொன்ன வருகைக்கான அடையாளங்கள் இந்த காலங்களிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. யுத்த சா யுத்த பிரவத்திகேன நம்மள அசனவா எதக்கியா இயேசு சுவாசக்கியாவு மீ அவசான காலே சலக்குன தவதுரட்டாத் சிதுவெமின் திபெனவா. இரண்டாவதாக அருமையானவர்களே, தேவனுவ பிரேமவான் தேனி மத்தேயு 24:7 வசனம்படி மத்தேயு 24 பரிச்சேதே அத்வன வச்சனே ஆகாரே பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் நடக்கும் என்று இயேசு சொன்னார். நோயக் தன்பல பொலோக்கம்பாவால் சிதுவெனவா எதக்கியா இயேசு சுவாச பவசுவா. கடந்த 50 வருடங்களை நாம் கணித்து பார்ப்போமாயிருந்தால் பசுக்கியா அவுருது பனா கபி அப்பி கவேஷன கரல பலனவானா. உலகத்திலே 75,000 பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிருக்கிறது. ஏ லோகேதி பொலோக்கம்பாவால் இதன் அளவுகளை நாம் ஆராய்ந்து பார்த்தால் 5 ரிக்டர் அல்லாவிட்டால் 5க்கும் மேற்பட்ட ரிக்டர் அளவுகளிலே இந்த பூமி அதிர்ச்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. வருடத்துக்கு 1500 பூமி அதிர்ச்சிகள் உலகத்தில் இடம்பெறுகிறது. ஒரு நாளைக்கு 55 பூமி அதிர்ச்சிகள் இடம்பெறுகிறது. சைபர் ரெக்டர்ல இருந்து
9.9 வரை ரிச்டர் பிந்துவின் சிட்ட 9.9 வெனக்காங் எக்க தவசகட்ட பொலோ கம்பாவால் பனஸ்பாக் வித்திர சிது வெனவா எனவே அருமையானுள்ளே முன்பு போல் அல்ல எம்மனிசா பிரேமவாந்தினி மேவா கலின் வகையினுமே உலகத்திலே பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது இலோகே பொலோ கம்பாவால் நொஹெக் தன்வல சிதுவெமின் திபெனவா எங்களுடைய காலத்திலே 2004 பூமி அதிர்ச்சியும் சுனாமியும் உண்டானது அப்பகே காலிதி திதாஸ் அத்தரிதி பொலோ கம்பாவதை வகைம சுனாமிது ஏதி உனா அருமையானவர்களே பிரேமவான்தேனி இவைகள் யாவும் இயேசுக்குடைய வருகைக்கான அடையாளமாய் இருக்கிறது மேவா சீலுதேமே இயேசுஸ் வஹான்சிக் ஈமட அதால சலகுணாக் மென் திபெனவா அருமையானவர்களே மூன்றாவதாக பிரேமவான்தேனி துன் வெனுவ கொள்ளை நோய்கள் இடம்பெறும் என்று ஏ வசங்கத்தவால் பவத்வே கியா லூக்கா 21:11 லூக் 21 பரிச்சேதே 11 வென பதய மத்தேயு 24:7 மத்தேயு 24 வென பரிச்சேதே 8 வென வசனவல கூறப்பட்டிருக்கிறது கியா திபெனவா நாம் யாவருமே கொரோனா வைரஸுடைய தாக்குதலினாலே நாங்கள் எல்லாம் வீடுகளிலே ஸ்தம்பிதமாகி நாங்கள் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் ஏ கொரோனா வைரஸ் நெமதி வார்த்தாவர்ணதி பாதா வேலா அப்பகி நிவசவல அதுலாத் வீசிட்டினவா அருமையாருள்ள இன்றைக்கு 210 நாடுகளிலே கொரோனா வைரஸின் தாக்கம் இருக்கிறது தேசிய 10 துல ஏ கொரோனா வைரஸ் நெமித்தி பலபேம சிதுவி திபெனவா 95,765 பேர் இதுவரை மறித்திருக்கிறார்கள் மியகிய சங்கியாவனா 95,805 வித்திர திபெனவா 16,5,692 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேவா விசின் பலபேம லக்வி சிட்டின சங்கியாவ 16,5,062 49,143 பேர் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் 4% ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் பலபேம லக்வுனாவ் சங்கியாவே பிரதிஷத அதராக் எசே நாங் 49,143 வித்திராக் ஏ அவதிவ தத்வேக துல சிட்டினவா முழு உலகமே என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்துக் சம்பூர்ண லோகியம தமா குமாக்த கிரானி கிள தன்னத்துவ கிளமின் சிட்டினவா சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை அரியாக்கார பிரதிகார ஔஷத தவமாத் அந்துன்வா கத்திய மக்கள் மத்தியிலே பெரியோரு அச்சம் பயம் உண்டாகிருக்கிறது ஜனதா அத்திரதி மகத்து ஏ பயாக் கேத்திவீத்தி பெனவா இது அருமையானுள்ள ஏசுக்கு சுடிய 2 வருகைக்கான ஒரு அடையாளமா இருக்கிறது பிரேமவாந்தினி மே சீலுதே மேசு சுவாசிக்கு தெவனி ஈமட அதால சலகுணாக் மென் திபெனவா அருமையானவர்களே பிரேமவாந்தேனி 4 அத்திர வெனுவ பஞ்சங்கள் உண்டாகும் என்று சாகத்தவால் அதிவே கியா மத்தேயு 24:7 சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 24 வன பரிச்சேதி அத்வன வச்சனிதி சந்தஹன் கருதி பினவா அருமையானவர்களே இன்று உலகத்திலே 9:1 என்ற அடிப்படையிலே அத லோக ஜனசங்கியாவே 9:1 சங்கியாவாக் மக்கள் பஞ்சத்திலே வாடுகிறார்கள் ஜனதாவ சாகத்தே சமக ஜீவத் வெனவா அருமையானவர்களே பிரேமவாந்தேனி இன்று உலகத்திலே வெட்டுக்கிளிகள் நிமித்தமான ஒரு பெரிய சேதம் நடந்து கொண்டிருக்கிறது அது லோகேதி பலங்கிட்டியான் கர்ணகோட்டகின மகத்து விநாசியாக் லோகிய அதிவீ திபெனவா அருமையானவர்களே முன்பு போல் இல்லாமல் பிரேமவாந்தினி கலிங் வகை நத்துவ இந்த வெட்டுக்கிளிகள் ஆணும் பெண்ணுமாய் சேர்ந்து பாரிய அளவுல இன விருத்தியை செய்து கொள்கிறது இமே பலங்கிட்டியான் இஸ்திரி புருஷலெச எக்கத்து வேளா தம்மா முன்பு ஒரு பருவத்துக்கு மாத்திரம் ஒரு சீசனுக்கு மாத்திரம் வருகிறது இப்பொழுதே அது தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார் இப்பொழுது ஆப்பிரிக்க நாடுகளை தாக்கி தங் ஆப்பிரிக்காவை திபெண்ணாவ் தேச வாழ்த்த பலப்பேமா மத்திய கிழக்கு நாடுகளை தாக்கி மத பரதிகர் அட்டவாழ்த்த வினாசியாக் கத்திக்கிறலா இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவ பாகிஸ்தான் ஏவாகம் ஆப்கானிஸ்தான் என தேச வாழ்த்தாத் பலப்பேமாக் அதிகரமின் சிட்டினவா இன்றைக்கே இந்த வெட்டுக்கிளிகள் உலகத்துக்கு பாரிய சவாலாய் இருக்கிறது அதட்டாத் மே பலங்கிட்டியான் லோகிட்டு மகத்து அபியோகியாக் மென் திபெனவா இந்த வெட்டுக்கிளிகளை அழிப்பதற்கு இன்னும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை மே பலங்கிட்டியான் விநாசகரான்ட கிஷிம ஆகார ஔஷத தவாத் அந்துன்வா கத்தின எகிப்துடைய செழிப்பை அழிப்பதற்கு அன்று கடவுள் எகிப்த் வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்ட மிசர வருண்கே சாரவாத்கம விநாசகரண பினிச எதா திவியன் வஹாச பலங்கிட்டியான் அணக்கிருவா எனவே அருமையானோர்களை எவ்வளவு அறுவடை செய்தாலும் உலகத்தில்
உலகத்திலே பஞ்சம் வருவதற்கு இவைகள் ஏதுவாய் இருக்கிறது. பிரேமவந்தினி கொச்சர் அஸ்வென்னாக் லோகே அதி உனாத் மீ பலங்கிட்டியன் விசின் விநாசயக் த சாகத்யக் த அதி வேணட அவஸ்தாவால். அதே நேரத்திலே கொரோனா வைரஸ் உடைய தாக்குதல் நிமித்தமாக இவாகிம மீ கொரோனா வைரஸே பலபேம காரண கொட்டகின உலக பொருளாதாரம் பாரிய விதத்திலே விழுந்திருக்கு. லோகே ஆர்த்திகே நங் போஹோ சேன் வட்டி திபெனவா. மக்கள் தொழில் வாய்ப்புகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனதாவட ரக்கிய அவஸ்தாவால் நெதி வீதிபெனவா. மக்களுக்கு வருமானம் இல்லை. ஜனதாவட ஆதாயமாக் ந ஏற்றுமதிகள் இல்லை, இறக்குமதிகள் இல்லை. இவாகிம ஆனாயன அப்பன ஒவ்வொரு நாடுகளிடம் இருக்கிற உணவு கையிருப்புகள் கொஞ்சமாய்த்தான் இருக்கு. எனவே உணவு பற்றாக்குறை வர முடியும். பஞ்சத்தை நோக்கி கொண்டு போக முடியும். எனவே இவைகள் இயேசுக்குடைய வருகைக்கான ஒரு அடையாளமாய் இருக்கிறது. எனவே நாம் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அருமையானவர்களே, பிரேமவந்தேனி, ஐந்தாவதாக பஸ்வெனுவ இஸ்ரவேலின் மீள் எழுச்சி என்பது வருகைக்கான ஓர் அடையாளமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் நெவத்து வர்தனிய ஈமட்ட அதால சலக்குனாக்கில் சித்தி பெணுவா. மத்தேயு 24 அதிகாரம் மத்தேயு விசி அத்தரவன பரிச்சி 32-33 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். இத்திஸ்தேவனி திஸ்துன்வனி வச்சனவன் அப்பி கியவமு. அத்திமரத்தினால் ஒரு உவமே கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அத்திகா கஹி உபமா இகனா கனில்லா எய் அத்து மிருதுவ கொல அட்டகான கல சீக்கிரம காலே லங்கபவ நுபலா தன்னவுய எசேம நுபலா மே சியல்ல தக்கின கல உன்வாச தொரட்டு சமீபேம பவாத் தனகனில்லா. அருமையானுள்ளே, அத்திமரம் என்று சொல்லும் போது அது வந்து இஸ்ரவேல் மக்களை குறிக்கிற ஒரு அடையாளமா இருக்கிறது. இந்த அத்திமரம் துளிர் விடுகிற போது இயேசு கிறிஸ்து வாசற்படியிலே நிற்கிறார் என்றே அர்த்தம். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்துக்கு பின்பதாக கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டுல தீத்து ராயனாலே எருசலேமானது சுட்டெரிக்கப்பட்டு ஆலயம் அப்படியே உடைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொலை செய்யப்பட்டார். அதற்கு பின்பதாக 1900 ஆண்டுகள் நாடு இல்லாமல் பல தேசங்களிலே அகதிகளாக சிதறி போயிருந்த யூதர்கள் 1948 ஆண்டு அவர்களுக்கு கடவுள் ஒரு தேசத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு உருவானது. உலகம் எங்கிலும் இருந்த யூதர்கள் மீண்டும் சொந்த நாட்டுக்கு குடியேறினார். லோக புராம சிட்டியாவு யூதேவரும் தமான் தேவன் தன்னுடைய வார்த்தையினால் சொன்னதை நிறைவேற்றினார். உலகம் எங்கிலும் நீங்கள் சிதறி இருந்தாலும் நான் மீண்டும் உங்களை உங்களுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொன்ன தேவனுடைய வாக்கு தத்தம் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறின. 1967 ஆண்டுகளில் அருமையானவர்களே, இஸ்ரவேலர்கள் அதாவது யூதர்கள் எருசலேமை கைப்பற்றுகிறார்கள். இன்றைக்கு அருமையானவர்களே, யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே வலிமையானவர்களாய் மாறிவிட்டார்கள். அணு ஆயுதம் உள்ள நாடுகளின் பட்டியலே இஸ்ரவேலும் அடங்குகிறது. எனவே இஸ்ரவேல் தேசமானது இப்பொழுது வளர்ந்து விட்டது. அருமையானவர்களே, நாங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அடுத்ததாக அருமையானவர்களே, இலங்கட்டு பிரேமவந்தேனி,
தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளமாய் இருக்கிறது. இயேசு வாசிகி ஈமட்ட அதால சலக்குணாக் மென் திபெனவா. அருமையானவர்களே, பிரேமவந்தேனி, மத்தேயு 24 அதிகாரம் 15 வசனத்திலே, மத்தேயு 24 பரிச்சேதி 15 பதே, இயேசு கிறிஸ்து பாலாக்கும் அருவருப்பை பற்றி பேசுகிறார். இயேசு சுவாச பிலிக்குல் கரன பாலுக்கரன கதா கரனவா. அதே நேரத்திலே தானியேல் 9:27 பாலாக்கும் அருவருப்பை பற்றி பேசப்படுகிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகைக்கு பின்பதாக 7 அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி உண்டு என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பிரேமவந்தின் இயேசு சுவாசிக்கு ரகசியத்தை ஈமட்ட பசுவ அந்தி விருத்த கிறிஸ்துஸ்கே பாலனையாக சிதுவேக்கியா ஒப்ப தன சிட்டினவா. இந்த அந்தி கிறிஸ்துவானது விருத்த கிறிஸ்துஸ் ஒரு சொரூபத்தை உண்டாக்கி ரூபயாக் அதிகரமீன் அது அந்த சொரூபமானது பேசுகிறதாகவும் மனிதர்களை தண்டிக்கிறதாகவும் மனிதர்களை கண்காணிக்கிறதாகவும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருப்பதற்கான தொழில்நுட்பம் இன்று உருவாகிவிட்டது என்றே சொல்லுகிறேன். எனவே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 13:15 முதலாவது வாசிப்போம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. முருக்கையாகிய ரூபிய கதா கர இம்ருக்கையாகிய ரூபேட்டு நமஸ்காரம் நொக்கரன சியால்லான் மரணு லபான்ட சலஸ்வன பினிச பவா இம்ருக்கையாகிய ரூபேட்டு பணதென்ட ஊட்ட பலைய லபனோய. இந்த இடத்திலே பார்க்கிறோம், அந்தி கிறிஸ்து ஒரு சொரூபத்தை உருவாக்குறான். அந்த சொரூபம் பேசத்தக்கதாய் இருக்கிறது. அந்த சொரூபத்தை வணங்காதவர்களை அது கொலை செய்கிறது. இரூபேட நமஸ்கார நொக்கரன்னாவ் சியால் நன்வைக மரணதானவா. எல்லா மக்களையும் ஒரு கண்காணிப்புக்குள்ளே அது கொண்டு வருகிறது. இசியலு ஜனதாவ் எக் பரிபாலனட யடதி ஓ ஏககேனேனவா. இது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். மிக கேசேது சார்த்தக வென்னி கேலா ஒப்ப பலாபுரத் வென்று புலுவான். இன்றைக்கு உலகமானது ஐடி உலகமாய் இருக்கிறது. அது திபென லோகி ஐடி லோகியாக் மென் திபெனவா. இந்த ஐடி உலகத்தின் வல்லமையினால் மே ஐடி லோகியே பலேன் இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நத்தங் பரிகணக்க பாவித்த புத்தியாக சிதுவிலத்தி பெணவா. அதாவது செயற்கை மதிநுட்பம் பரிகணக்க பாவித்த புத்திய. அருமையானவர்களே, பிரேமவான் தேனி, இயற்கையான மதிநுட்பம் என்று சொல்லும் போது உயிருள்ள ஒரு மனிதனுக்கோ மிருகத்துக்கோ ஏதாவது ஒரு உயிருள்ள ஒரு ஜந்துக்கு இருக்கிற ஒரு அறிவு அல்லாவிட்டால் அதோட செயல்பாடுகளைத்தான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் இயற்கை மதிநுட்பம். ஜீவமானவ சிட்டின்னாவ் மனுஷன் நத்தான் சத்துன்கே புத்தியட்ட அப்பிக்கியான்னே சுபாவிக புத்திய கேலா. ஆனால் செயற்கை மதிநுட்பம் என்று சொல்லும் போது வகிம பரிகணக்கு பாவித்த புத்திய கேல கேனவிட்டு ஒரு இயந்திரத்துக்குள்ளே இருக்கிற தொழில்நுட்பம் தான். ஒரு மனிதன் பல தகவல்களை அதற்குள்ளே போட்டு பல கட்டளைகளை கொடுத்து பல புள்ளி விவரங்களை சேர்த்து இப்படியாக இயங்கு மேலே சோபக்ரியாத்மக இப்படி வழிகாட்டி மேலே பெண்களா உருவாக்குற போது சாதனை விட்டு அது அப்படியே இயங்க ஆரம்பிக்கிறது. அதாவது அருமையானவர்களே, ஒரு கருவியை வானத்திலே அதாவது பறக்க வைத்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஊடாக எந்த மரத்துக்கு தண்ணி ஊற்ற வேண்டும் என்றதை அது தெளிவாக சொல்லும். அந்த மரத்துக்கு தான் இது போய் தண்ணி ஊற்றும். மே பரிகணக புத்திய ரகின குமன கஹட்டத வத்துற வக்கரண்டோனி கேலா உன் கியன கொட்டதி ஏக கியன் ஆகாரன் தமாய் ஏ கஹட்ட உன் வக்கரனவா. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆனது இன்னி ஸ்மார்ட் போன்ல இருக்குது. மே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏக இன்டெலிஜென்ஸ் ஏக அப்பகே ஸ்மார்ட் போன் வலதி பெனவா. எங்களுடைய
லேப்டாப்ஸ்ல இருக்குறது அப்பக்கி லேப்டாப்ஸ் வல பாவிச்சு வெளாதி பேனவா ஸ்மார்ட் டிவில இருக்குறது அப்பி பாவிச்சு கிரன ஸ்மார்ட் டிவி வெளாதி பேனவா நாங்க ஐபோன் எடுப்பமா இருந்தால் அப்பி ஐபோன் இக்கு கத்தனா ஸ்ரீ என்ற ஒன்று இருக்குறது ஸ்ரீ கேனா ஒரு தியாக் திபேனவா இப்படி பல பல விதமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது உருவாகி இருக்கிறது மே ஆகார் விவிதாத் கிரமவல பரிகணக்கு பாவித் புத்திய பாவிச்சு வெளா திபெனவா இன்னைக்கு ரோபோ மனிதன் பேசுகிறவனாய் இருக்கிறான் அந்த ரோபோ திபென்ன மனுஷன் கதா கரன்னால் லெஸ் திபெனவா ரோபோவை இன்டர்வியூ பண்ணி ஜப்பான் தேசத்திலே அதர விஷயங்கள் யூடியூபிலே போடப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கலாம் ரோபோ ஏகா கேக்கட இன்டர்வியூ கரல ஏகே தேவால் யூடியூபே கி அபிட பலன்னட புல்வான் வெனவா ஆகவே இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்றால் பேசுகிற லெவலுக்கு வந்து விட்டது அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கதா கரன்னா ரோபோஸ் ஏதி கரன்னா தத்தேகட பவா ஏதி வீதி வெனவா எனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு சிலையை பேச வைக்கவும் செயல்பட வைக்க முடியும் எமனிசாமி அது கால திபென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக பாவிச்சு கரலா எக் ரூபே கதா கரண்டாத் எக கிரியாத்மக வெண்டாத் தபானட புலுவான் இதுவே இன்றைக்கு இருக்கிற இந்த தொழில்நுட்பமானது எமனிசா அது கால திபென் நாமே தாக்ஷணய வருங்காலத்திலே வரப்போகிற அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியிலே பாரிய விதத்திலே உதவி செய்ய போகிறது அநாகத்திய அதிவெண்டி அண்ணா விருத்த கிறிஸ்துஸ்கே பாலனிதி போ சேன் பாவிச்சு வெண்டியனவா இதுவே அருமையானவர்களே எமனிசா பிரேமவான்தேனி அந்தி கிறிஸ்து வரப்போறான் சொன்னா அந்திகிறிஸ்துஸ் பெமினின்னிட்டி அனவானா இயேசு வரப்போகிறார்னு அர்த்தம் இயேசு ஸ்வான்சாத் பெமினின்னிட்டி அனவா கியன்னிக்கு தான் அர்த்தம் அதே நேரத்தில் அருமையானவர்களே ஏ சமகம பிரேமவான்தேனி நாங்கள் வாசித்த பகுதியிலே அபி கியவப்புமி கொட்டசே நாங்கள் தொடர்ந்து பார்த்தால் அபி திகட்டம் பேலுவானா ஒவ்வொரு மனிதனுக்கும் அம்ம மனுஷ்யாண்டம நெற்றியிலோ நலலேது அல்லாவிட்டால் நத்னம் வலது கையிலேயோ உங்க தக்குணுவாத்தே மிருகத்துடைய முத்திரையை எம்ரூக்கியாகி சலக்குன குத்துர குற்றுவதற்கு இது செயல்படும் ஏ சாலகுன தமன பினிச மௌக்ரியாத்மக கராய் நாங்கள் வாசிப்போம் 16 வசனத்தில் இருந்து அபிக்கேமு தாசேவன வச்சனின் சிட்ட அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தடுத்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது இதிலே ஞானம் விளங்கு அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது அதனுடைய இலக்கம் 666 தவது லொக்கு கூடா போகசாத் திலிந்து தாச நிர்தாச என சியால்லன்ட்ட தமோன்கி தக்குணு அத்தே ஓ நலலே ஓ சலக்குணா கிளபான்டாத் ஏ சலக்குணவன முருக்கியாகி நாமைய ஓ ஊகே நாமே கணன ஓ அத்தாட்ட மிச அன் கிசிவெகுட்ட மிலேட்ட கண்டவாத் விக்குணாண்டவாத் நுப்புலுவான் வன அட்டியட்டாத் சலஸ்வன்னேய மெஹி பிரஜாவ அத்தேய நோன அத்தா முருக்கியாகி கணன கணன் கராவா மக்னிசாத ஏக மனுஷேகுகி கணனாக்கிய ஊகி கணனத அசிய அட்ட அயாக்கிய அருமையானவர்களே இன்று ஒரு ஒரு மனிதனுக்குள்ளே 666 ஒரு இலக்கத்தையோ ஏதாவது ஒரு பதிவுகளையோ இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தின் ஊடாக செய்ய முடியும் பிரேமவாந்தினி அது காலத்திபின தாக்ஷண பாவிச்சு கரல எக் மனுஷேக்குகி ஷாரீரே ஐசி அட்டாயா கியன லக்குனத இலக்கியத தமான்னட புலுவான் வேணுவா இன்றைக்கு அருமையானுள்ளே மிருகங்களை கண்காணிப்பதற்காக சிப்புகளை மிருகங்களுக்குள்ளே புகுத்தி மிருகங்கள் கண்காணிக்கப்படுகிறது அது காலேதி சத்துன்வ பரிபாலனைக்கிறன பினிச ஓன்கி ஷாரீரேதி சிப்ஸ் தாலா ஏ ஓ ஏ சத்துன் பரிபாலனைக்கிறான்னட் ஹக்கியாவா கத்தி வீத்திபெனவா இதே மாதிரி வருங்காலத்திலும் அருமையானவர்களே மைக்ரோ சிப்புகள் உருவாகி அது மனிதனுடைய வலது கையிலேயோ நெற்றியிலேயோ ஏதாவது ஒரு இடத்திலே அது பதிக்கப்பட்டு அது ஒரு ஐடென்டி கார்டாக மாற முடியும் மே வகைமாய் அநாகத்தி மனுஷ்யான்கே ஷரீரே நல்லே நத்தங் அத்தேதி சிப் எக்கக் தால ஓன்வாத் பரிபாலனைக்கிறான்டாத் ஓன்வாத் பலாகண்டாத் மெவினி தியாக் ஏதி வெண்ணட புலுவான் இந்த ஐடென்டி கார்ட் இருந்தால்தான் அவன் வந்து வியாபாரம் செய்ய முடியும் மே ஐடென்டி கார்டுக்கு திபென கொட்ட தமாய் மனுஷெக்ட் மிலேட்டு கண்டாத் விக்குனாண்டாத் புலுவான் வேணவா ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ பொருளாதார உலகத்திலே அவன் கனெக்ட் ஆக முடியும் இது இருந்தால் தான் மே சிப் எக்க திபென கொட்ட தமாய் படுபாய மிலேட்டு கண்டாத் படுபாய் விக்குனென்டாத் லோகி திபென ஆர்த்திக சமய ஏகத் வென்டாத் அக்கி வேணவா அது இல்லை என்று சொன்னால் அவன் வியாபார உலகத்திலே அவன் துண்டிக்கப்பட்டு வெளியாலே போடப்படுவான் எஸ்எம்ஏ சிப்பக்கு நத்தங் வியாபார லோகேதி ஓட்ட சமத்தாவக் ஏதி வெண்ணட் நோஹக்கி வெனவா அருமையானவர்களே பிரேமவான் தேனி இப்படிப்பட்ட சிப்கள் இன்றைக்கு உலகத்திலே உருவாக்க கூடியதா இருக்கிறது மெவெனி சிப்ஸ் ஏதி கிராண்ட அத காலி லோகே தாக்ஷணிட ஹக்கி வெனவா அப்படி அது உண்மையா இருந்தால் எஸ்ஏ ஏக அத்தனா மைக்ரோ சிப்ஸ்களை உருவாக்க முடியும் என்று சொன்னா மைக்ரோ சிப்ஸ் ஏதி கிராண்ட புலுவான்னாங் அருமையானவர்களே அந்திகிறிஸ்துடைய ஆட்சி வரப்போகிறது பிரேமவான் தேனி அந்திகிறிஸ்துஸ்கே நத்தங்
நாங்க விருத்த கிறிஸ்துஸ்கே பாலனை தாமத் விகசின் பெமினினட்டானவா இயேசு மீண்டும் வர போகிறார் இயேசு நாங்க இயேசுஸ் வாஸ் நமத பெமினினட்டானவா அருமையானவளே அதே நேரத்திலே பிரேமவாந்தினியே சமகம இன்றைக்கு உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் ஒரு இலக்கம் கொடுக்கப்படுகிறது அது லோகே சிட்டின அவ மனுஷ்யாண்டம இலக்கியக் நெத்தங் சங்கியாவக் லபா தினவா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐடென்டி கார்டுன்னு இருக்கு அந்த ஐடென்டி கார்டுக்கு ஒரு நம்பர் இருக்குது நம்ம மனுஷ்யாண்டம ஐடென்டி கார்டுகாக திபினவா இந்த ஐடென்டி கார்டுக்கு நம்பரக் திபினவா பாஸ்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் இருக்குது பாஸ்போர்ட்டுக்கு நம்பரக் திபினவா அருமையானோரே நாங்கள் ஒரு இமெயிலை நாங்கள் உருவாக்க வேணுமா அதுக்கு ஒரு நம்பர் அப்ப இமெயில் கார்டு கிரியேட் கரண்டோனி நாங்க ஏகட்ட தப்பி நம்பரக் தினவா அருமையானோரே எல்லாமே நம்பர் உலகமாய் மாறி விட்டது சீலுதேம நம்பரே பாவிச்சி கரல கரண்டாவ லோக்யக் மென் மே வெனஸ் வீதி பினவா எனவே நம்பரினால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண கூடி ஒரு சிஸ்டம் உருவாகி கொண்டிருக்கிறது இந்த நம்பரக் பாவிச்சி கரல சீலுதேம இந்த தமனே கரண்டட் புல்வானு சிஸ்டம் எகக் அது காலதி ஏத்தி வீதி பினவா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நம்பரக் கொடுத்து மே லோகே சிட்டி நவ சீலு மனுஷ்யாண்ட நம்பரக் லபாதி அவர்கள் எல்லாரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஓன் சீலுதினாம் ஏக பாலனேகட தமனிய கரலா அவர்களை நிர்வகிப்பான் அந்தி கிறிஸ்து ஓன் படிபாலனே கரணவாமே விருத்த கிறிஸ்துஸ் அதற்கான ஆயத்தங்கள் இப்பொழுதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏகட அதால சூதானவிம் தன்ம பவத்வாகின திபெனவா அப்படியானால் அருமையானவர்களே இயேசே நாம் பிரேமவான்தேனி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் இயேசு வாசிதாமத் விகசின் பெமினினட் யனவா அருமையானவர்களே அடுத்ததாக பிரேமவான்தினி மீலங்கட அருமையானவர்களே பிரேமவான்தேனி அடுத்ததாக அருமையானவர்களே இலங்கட்ட பிரேமவான் தேனி எருசலேம் தேவாலயமானது எருசலேம் தேவ மாளிகாவ மீண்டும் கட்டப்படுவதற்கான சூழ்நிலை உண்டு நவதாத் கொடநகீமட்ட அதால வார்த்தாவரண ஏத்தி வீதி பெனவா எருசலேம் தேவாலயம் கட்டப்படுதல் என்பது இயேசுக்குசுடைய வருகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளமாய் இருக்கிறது எருசலேம் தேவ மாளிகை நவத கொடநகீம கியான இயேசுஸ் வாசிகீமட்ட அதால சலக்குனாக் மென்தி பெனவா தானியேல் 9 அதிகாரம் 27 இன்படி தானியேல் நம்மவன பரிச்சேதி 29 அத்வன வாசனே அனுவ மத்தேயு 24:15 இன்படி மத்தேயு 24:15 அனுவ 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 4 வசனத்தின்படி தேவனி தெசலோனிக்க போதே தேவனி பரிச்சதி அத்தரவன வாச்சனே பரிதி அந்தி கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்திலே வந்து அமர்ந்து தன்னை கடவுளாக பிரகடனப்படுத்துவான் விருத்த கிறிஸ்துஸ் எருசலேம் தேவாலயம் தேவ மாளிகாவ மத்திய பெமின தமன் தேவிந்துன் கீழா பிரகாஷ கரமின் எழுதுறவு கரணவா அவன் பலியையும் காணிக்கே நிறுத்துவான் என்று சொல்லப்படுகிறது ஓ யாகியாத்த பூஜாவாக்த நவத்வனவா அருமையானவர்களே இப்படி இவைகள் சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் பிரேமவான்தினி மேவனி தேவால் சிதுவேகியா பிரகாஷ கரல திபின் நிசா எருசலேம் தேவாலய மீள கட்டப்பட வேண்டும் எருசலேம் தேவ மாளிகாவ நவத்த கொட நகனு லபான்னட் அவசியம் வேணுமா முதலாவதாக எருசலேம் தேவாலயம் சாலமோன் மூலமாக கட்டப்பட்டது பாலமுகோட எருசலேம் தேவ மாளிகாவ சாலமோன் ராஜதுமா வெத கொட நகனு லபுவா நெகுபார் நேச்சர் மூலமாக அது உடைக்கப்பட்டது நெபுகாத் நேச்சரியான ராஜதுமா விசின் ஏக விநாசகரனு லபுவா மீண்டும் சிறையிருப்புக்கு பின்பதாக கட்டப்பட்டது நவதாத் வஹால் கமட்ட பாசுவேக யலித் கொட நகனு லபுனா மீண்டும் கிறிஸ்துவுக்கு பின் 70களிலே தீத்துராயினால் அது மீண்டும் சுட்டரிக்கப்பட்டது இப்பசுவ தீத்து என ராஜதுமா விசின் ஏக கிறிஸ்து ஸ்வாசட்ட பாசுவ அவுரு தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி எருசலேம் வந்து இஸ்ரவேலுக்கு சொந்தமான நகரம் என்று அறிக்கை வெளியிட்டு அமெரிக்காவை ஜனபதி வன ட்ரம்ப் அவசலா திபெனவா இஸ்ரேல் ஜனதாவட்ட எருசலேம அத்பாத் கருகாண்டாத் ஏக ஓண்ட ஐத்தி உருமையாக்கியா பெவசுவா அதே நேரத்தில் எருசலேமில் தன்னுடைய எம்பசியையும் கொண்டுட்டார் இவாகம் எருசலேமே தமாங்கி எம்பசியேக்கா கேனா விசிட்டினவா அருமையானவர்களே உலகத்துடைய உலக சரித்திரத்திலே அல்லாவிட்டால் அரசியல் துறைகளிலே இப்பொழுது உலக வல்லரசு ஒன்று சொல்லுகிறது எருசலேம் என்பது யூதர்களுடைய பாரம்பரியமான தலைநகரம் என்று சொல்லுகிற போது அருமையானோர்களே எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் வருங்காலத்திலே வர முடியும் என்பதைத்தான் இதனூடாக சொல்ல முடியும் லோக இத்தியாசேதிம சிதுவென்னதி தியாக்தமை தங் சிதுவேலாத் பெனவா ஐது நாங் பலராஜியாக் பவசலாத் பெனவா ஏ எருசலேம யுதவெருண்ட ஐதி ஐதி உதயா கியலா இன்னி சாப்பிடு பேதிலிவ தனகாண்ட புல்வான் வெனவா எருசலேம் இதி தேவ மாளிகாவாத் நவத்து கொடநகன பினிச அவஸ்தாவாக் ஏதிவேலாத் பெனவா கியலா இப்பயே யூதர்கள்
ஆசாரியர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு தேவையான கற்பித்தல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையாருளே, கடைசியாக வெஸ்ட் வால் என்ற இடத்திலே யூதர்கள் வழிபடுற இடத்திலே ஒரு பலிபீடத்தை ஸ்தாபித்து பலி செலுத்தலையும் அவர்கள் ஆரம்பித்து விட்டார். நமஸ்கார கரன்னா வெஸ்ட் வால் நமதி பௌர லங்க ஓன் பூஜாசனயக் எதிகரல எஹிதி பூஜா கரன்னடத் பட்டாங்கரகின சிட்டினவா. அருமையாருளே, உண்மையாய் ஆலயம் கட்டுவதிலே இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், அத்தவாஷின் தேவ மாளிகாவ கொடனகானட திபின பிரச்சனிய குமக்தனா. என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஏ பிரச்சனிய குமக்தனா. அருமையானவர்களே, பிரேமவந்தேனி, டோம் ஆஃப் ராக் என்ற இடத்திலே ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது. ஏ டோம் ஆஃப் ராக் என்ன ஸ்தானதி ஏ ஒரு பள்ளி வாசல் மொஸ்கோண்ட் இருக்கிறது. ஏ டோம் ஆஃப் ராக் நமதி ஸ்தானதி ஏ மொஸ்கே காக்தி பெறவா. எனவே அருமையானவர்களே, முஸ்லிம் மொஸ்கோண்ட் அதிலே இருக்கிறபடியினால், ஏ முஸ்லிம் மொஸ்கே காக்கே ஸ்தானதி திபென் நிசா, பாரம்பரியமான யூதர்கள் அங்கேதான் சாலோமோனுடைய ஆலயம் இருந்து என்று சொல்லுகிறார்கள். இந்த சாங்ஸ்கிருதிக லெச சிட்டின யுதேவரன் பவசனவா ஏஹி தமாய் ஏ சாலோமோன் கி தேவ மாளிகாவ திபுனே கியா. அப்ப இந்த பிரச்சனை பெரிதாக எடுத்து பெருசாக வந்து கொண்டிருக்கிறபடியினால் மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று வர முடியும் என்ற ஒரு ஐயமும் இருக்கிறது. மே பிரச்சன போஹோசேன் அதிவென் நிசா துன்வெனி லோக யுத்தாக் அதிவெனட் அவஸ்தாவால் திபினவா கியாத் பவசனவா. எனவே அருமையானுள்ள, இங்கே ஒரு பேர் அழுத்தம் இருக்கிறதே விட்டு கொடுத்தல்லே. எமினிசா மகத்து பீடினாக் மேசந்தா அதிவி திபினவா. அதே நேரத்தில் இன்னொரு சாரார் சொல்லுகிறார்கள், சமகம தவத் பிரிசாக் பவசனவா. அங்கே தேவாலயம் இருக்கவில்லை. எகிதி தேவ மாளிகாவ திபுனின, அதாவது தாவீதின் நகரத்திலே தான் இருந்தது. ஏ தாவீத்கே நுவரே தமாய் ஏக திபுனே. கீகோன் என்ற இடத்திலே, அதாவது ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் 38 வசனத்திலே சொல்லப்படுகிற கீகோன் என்ற இடத்திலே இருந்ததாக சொல்லுகிறார். இந்த ராஜாவளிய பலவெனி பரிச்சயதே சந்தஹான் கர பரிதி கீகோன் யானாவ் ஸ்தானதிமாய் மே தேவ மாளிகாவ திபுனே கேலாம் கேனா. அங்கே தான் நீர் ஊற்றுக்கள் இருந்ததாக சொல்லுகிறார். ஐதனம் ஏ ஸ்தானதிமாய் போ உல்பத் அதியுனே கியாவுன் பவசனவா. என்றால் பலி செலுத்துவதற்கு ஆசாரியர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், பலி செலுத்த பின்பதாக தண்ணீர் இருக்க வேண்டும் சுத்திகரிப்புக்கு. ஏ பூஜா கரன்னட காலின் பூஜா கரன்னா பூஜக்கியன் தமான் பவித்திர கரன்னட உல்பத வதுர அவசிய வேணவா. பூஜாவட பசுவத் ஏ பவித்திர கரன்ன பினிஸ் வதுர உல்பத அவசிய வேணவா. தண்ணீர் இல்லை என்று சொன்னால், ஏ ஸ்தானதி வதுர நத்தினம் அங்கே இந்த சுத்திகரிப்பு வேலைகளை செய்ய முடியாது. ஏ பவித்திர கிரீமே க்ரமதேவேத கரன்னட உண்ட நொஹக்கி வேணவா. கிறிஸ்தவர்களிலும் ஒரு சாரார் கீகோனிலேதான் தேவண்ட ஆலயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு சாரார் சொல்றாங்க, இல்லை டோம் ஆஃப் ராக்ல தான் அந்த தேவாலயம் இருந்துன்னு சொல்லுங்க. யூதவரோன்கின் எக பிரிசாக் பவசனவா கீகோன் லங்க தமாய் தேவ மாளிகாவ திபுனே கிலா. தவ பிரிசாக் கினவனா டோம் ஆஃப் தி ராக் யானாவ் ஸ்தானதி தமாய் ஏ தேவ மாளிகாவ திபுனே கியா. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 6 மாசத்திலிருந்து 1 வருஷத்தில இந்த ஆலயத்தை கட்ட முடியும் என்று நிபுணர்கள் சொல்லுகிறார். மீ தேவ மாளிகாவ மாச அயக் துல நத்தம் அவுருதட் அவுருதக் துல மீ தேவ மாளிகாவ கொடனகல அவசான் கரானட் புலுவான் கேலா கியனவா. அருமையானவர்களே, பிரேமவந்தேனி, ரகசிய வருகையை அடிப்படையாய் வைத்து இந்த இந்த விஷயத்தை உங்களோடு சற்று சுருக்கமாக விளக்கமாக பேச விரும்புகிறேன். அருமையானவர்களே, பிரேமவந்தேனி, அந்தி கிறிஸ்து விருத்த கிறிஸ்துஸ் சமாதானத்தை அநேகரோடு உடன்படிக்கை பண்ணி சமாதானத்தை உண்டு பண்ணுவான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வருஷ சமாதான உடன்படிக்கையை வைத்து அதற்கு பின்பதாக முதலாவது 3.5 வருடத்துக்கு பின்பதாகத்தான் அவன் வந்து தான் யார் என்பதை வெளிப்படுத்த ஆரம்பிப்பான். அவனுடைய முதலாவது வருஷத்திலே, ஓகே பழமுவனி அவருதே பல, அதாவது அவனுடைய முதலாவது வருஷத்திலே மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற சகல யுத்த அழுத்தங்களையும் நீக்கி ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வந்து யூதர்களுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ண முடியுமே.
விருத்த கிறிஸ்துஸ் தமாகே பாலனே பழமுவனி வருஷேதி மெத பெறதிக சிட்டுன ஏ தேசவாலேதி ஏதிவி திபென்னா யுத்த பீடனே நெத்தி கரலா சமாதானே கிவசுமாக ஏதி கரலா இஷ்டேவருள் இஷ்டாயலே சிட்டுன யுதே வருண்ட உதவாக் ஏதி கரலா ஏ எருசலேம தேவ மாளிகாவ கொடனகான்னட அவஸ்தாவாக் ஏதி கரானட புலுவான்னேது அப்படியானால் அந்தி கிறிஸ்துடைய முதலாவது வருஷத்திலே தேவாலயம் கட்டப்படுமாயிருந்தால் மூன்றரை வருஷம் முடிந்த பின்பே அந்தி கிறிஸ்து தன்னை கடவுளாக அங்கே காண்பிக்க முடியும் அந்தி கிறிஸ்துஸ்கே பழமுவன பாலன வருஷநிதி இஸ்ரேல் இது எருசலேம் கொடநகுவானாங் இன் பசுவ அதிவேன அவது துணா மார்க்கட்ட பசுவ ஓ தமாவோ தெவிக்கினிக்குள்ளேச எருசலேம் தேவாலயதி தமாவ எழுதுறவு கிரானிட் புழுவான் எனவே தேவாலயம் இன்னும் கட்டப்படவில்லை அதற்கு காலம் இருக்கிறது எனவே ரகசிய வருகைக்கு காலம் இருக்குது என்று நாங்கள் சொல்ல முடியாது தேவ மாளிகாவ தவமாத் கொடநகு லபுனேன எம்மினிசா திவின் வாசி கீமட தவாத் காலே திவின் வாக்கில் அப்பி கியாகின சிட்டின்னட் பே எனவே அருமையானவர்களே எம்மினிசா பிரேமவான் நீ ஆலயம் கட்டாயம் கட்டப்படும் தேவ மாளிகாவ அனிவாரின்ம கொடநகு லபனவா ஆனால் ரகசிய வருகைக்கு முன்புதான் கட்டப்படும் என்று பைபிள் எங்கே எனமுத் ரகஸ்கத ஈமட கலிந்தமா ஏதே கொரநகுடு லபான்னிக்கில்லா சுத லியவில்லை கொத்தான்வாத் சந்தான் கரலன ரகசிய வருகைக்கு பின்பும் கட்டப்படும் ரகஸ்கத ஈமட பசுவாத் ஏக்க கொரநகுடு லபான்னிக்கில்லா முதலாவது ஆண்டிலே கட்டப்படும் அந்தி கிறிஸ்துஸ்கே பாலனே பழமுவன வருஷேதி ஏக கொரநகுடு லபான்னிட புழுவான் இதுவே அருமையானவர்களே எம்மனிசா பிரேமவான் தேனி ஏசு கிறிஸ்துடைய வருகை வெகு சீக்கிரமாயிருக்கிறது ஏசுஸ் வாசிக்கு பெமினி மிதாமாத் விகசின் திபெனவா அருமையானவர்களே யுத்தங்களின் செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம் இந்த காலத்திலே பூமி அதிர்ச்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் கொள்ளை நோய்களை நாங்கள் பார்க்கிறோம் பஞ்சங்களை பார்க்கிறோம் இஸ்ரவேலுடைய மீள் எழுச்சியை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அது காலத்தின் தாக்ஷணிக வர்தனவாள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ பரிகணக்க பாவித்த புத்திய அதே இதுல சிப் சிஸ்டத்துல இந்த உலகம் போக கூடியதா இருக்கிறது பாக்கியம சிப்ஸ் வல பாவிச்சு கரலா லோகிய கமன் கரன்னட அக்கியா வக்தி பினவா எல்லா மனிதர்களுக்கும் இலக்கங்கள் கொடுக்கப்படுறதையும் நாங்கள் இந்த காலங்களில் இலக்கங்கள் எங்களை வழிநடத்துகிறதையும் நாங்கள் காண முடியும் இசியலு மனுஷ்யான்வ நொம்பரையாக பாவிச்சு கரலா பரிபாலனை கரன்ன கிரமையாக மே காலதி அதிவிதி பெண்ணே அபி தக்கினவா எருசலேம் தேவாலய நிச்சயம் கட்டப்படும் எருசலேம் தேவ மாளிகாவ நவத்துவாரக் அனிவாரின்ம குணநகன் லபனவா கட்டப்படாமலும் ரகசிய வருகை வர முடியும் குணநகன் லபான்னட கலிங்ம இதுவேன் வாசிக்கு ஈம பெமினின் அருமையானவர்களே எனவே எமனிசா பிரேமவான் தேனி இந்த அடையாளங்களை தெளிவாய் புரிந்து கொண்டு மே லக்குணவால் சீலு தீம பெஹதிலி வபி தீரும் அனிகே இனி நாங்கள் காலம் தாழ்த்தாமல் தவாத் அபி காலே நிகருனே கெவியான் நதுவ வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் மீண்டும் வரப்போகிறார் நீங்கள் அவரை சந்திக்க ரகசிய வருகையிலே ஈடுபடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நாளை கொண்டாடுகிற நாம் இயேசுஸ் வாசிக்கு உத்தான வீமி தவச சமரன்னாவ அபி நாம் அவருடைய வருகைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அபி உன் வாசிக்கு ஈமேதி அதகனு லபான்னட நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோமா அபி சூதான யுக்தவ சிட்டினவாத என்பதை இந்த நாளிலே ஆராய்ந்து பார் மே காரணாவ அத தவசி அபி விமசா பாலமோ எங்கட வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அபி ஜீவிதி அபி விமசா பாலலா நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் அபி எக்தரா தீர்ணியகட பெமினேமோ அருமையான தேவனுடைய பிள்ளை பிரேமவாத் தேவதாருவேனி இயேசு ஜீவிக்கிற தேவன் இயேசுஸ் வாசி ஜீவமானதி விந்து அவர் உனக்குள்ளே வாழ விரும்புகிறார் உன் வாசு ஒப்பத்துள்ள ஜீவாத் வேணடி கெமதி உன்னை கொண்டு செயல்பட விரும்புகிறார் ஒப்பு உரையின கிரியாத்மக கரானட இந்த கொஞ்ச காலத்திலே உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் அந்திம காலதி ஒப்பு உரையின மகத்தியாக சிது கரானட வின் வாஸ் பலாபுரத்தை அவர் உனக்காக வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் உன் வாஸ் ஒப்பகின தபலதி பெண்ணாவ் செலசும இஷ்ட கரானட உன் வாஸ் பலாபுரத்தை ஆனால் நீ அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் எனமுத் ஒப்பது வின் வாஸ் இடாரின் டோனி பாவத்துக்கு பின்னால உலகத்துக்கு பின்னால போய் வேலை இல்ல பாபேசா லோகே பாசிகீல ஒப்பட வடக் நீ ஒரு மாற்றத்துக்குள்ளே வர வேண்டும் ஒப்ப எக்தரா வினசகட பெமினீம அவசியம் இந்த கொரோனா வைரஸ் சூழலிலே கடவுள் எங்களோடு பேசுகிறார் மீ கொரோனா வைரஸ் நிமித்தி வார்த்தாவனதி திவின் வாஸ் அப்ப சமக கதா கரனவா இனிமே அருமையானவர்களே எமினிசா பிரேமவான் தேனி இயேசு மீண்டும் வர போகிறார் இயேசுஸ் வாஸ் யாலி பெமினின் நிச்சனவா அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது உன் வாஸ் ஈமட அதால சலக்குன தவமாத் இஷ்ட வீதி பெனவா எனவே நாங்கள் புத்தி உள்ளவர்களாக எமினிசா பி நுவனத் காரலிஸ் நாங்க எங்கட வாழ்க்கையை மாற்றி அபி அப்பகி ஜீவிதி வினஸ் கரமே நாங்க கர்த்தருக்காக ஆயத்தப்பட அபிதிவேன் வாசுவேன் அபிவ சூதானம் கரவான் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வாசுக்கு ஃபெமினி மட்டும் சூதானம் வேண்டும் இந்த நாளை எங்களை ஒப்புக்கொடு
தவசி அப்பி அப்பிவ கேப கரமு ஒரு விசை கண்களை மூடி எகமோதா கபகே அஸ்வசமின் உடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பாருங்க உபகே ஜீவிதே ஒப விமசா பலன்ன இயேசு மீண்டும் வர போகிறார் இயேசு வாசனவத ஃபேமிலியினட் யானவா இன்றைக்கு இந்த உலகத்திலே அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அதுமே லோகீதி உன் வாசியீமட்ட அடால சனகுணவால் இஷ்டவேமின் திபெனவா எனக்கு அவருக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது மட்ட திபின் வாசத் திபின் சம்மதத்தாவியே கிசேது வன்னி நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கிசேது ஜீவத் வென்னே நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா மக்சூதானம் வசிட்டினவா இன்று இயேசு வந்தால் என்னது நிலை என்ன அதே இயேசு வாசு பெமினினவான மங்கே தத்வியே குமக்த என்பதை சிந்தித்து பாருங்க விகாரணா உபசித்தலா பலன்ன உயிர்த்தெழுந்த இயேசு உத்தானவுனா இயேசு வாசு மீண்டும் வர போகிறார் நமத் பெமினினட் யனவா எனவே அருமையானவர்களே எமினிசா பிரேமவான்தேனி எங்களை ஆயத்தப்படுவோம் அபிவ அபி சூதானம் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவோம் நபுரு மார்கின் சிட் அபி பாசு தெவிலிவெமோ பாப வழிகளை விட்டு மனம் திரும்புவோம் பாப மார்கின் சிட் அபி பாசு தெவிலிவெமோ நிர்விசாரமான மனசை விட்டு மனம் திரும்புவோம் அப்பகி அதவத தடிகமின் சிட் அபி பாசு தெவிலிவெமோ நாங்கள் தொடர்ந்து தூங்கிக் கொண்டிருக்க முடியாது அபி திகட்டம அபி நிதாகின சிட்டின்னது ஒரு மாற்றத்தை கடவுள் எதிர்பார்க்கிறார் எத்தரா வினசகட திவின் மாஸ் அப்பகின் பலாபுரத்து ஒரு எச்சரிப்பை எங்களுக்கு கொடுக்கிறார் கவவாதவாத் பணிவுடையத் திவின் மாஸ் நான் மீண்டும் வர போகிறேன் மங் நவதாத் பெமினினட் யானவா நீ மாற வேண்டும் ஒப்பு வேணஸ் வென்ன டோனா எனவே அந்த மாற்றத்துக்கு எங்களை ஒப்பு கொடு எமினிசா ஏ வினசகட்ட அபி வாபி கேப கரமு அருமையானவர்களே பிரேமவான் தேனி அப்படி எங்களை வாழ்க்கை சிந்தித்து பார்ப்போம் எல்லஸ்ம அபி ஜீவிதி அபி விமசா பலமு நாங்க பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ள போகிறோம் அபி சுத்து சாபாயகமட்ட சாபாகி வேண்டட் யானவா எங்களை வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அபி ஜீவிதி நாங்க அபி விமசா பலமு அருமையானவர்களே பிரேமவான் தேனி இந்த தண்ணீரானது இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது மேவாதுரே இயேசு வாசிக்கு சுது உருதிரீட்ட சலக்குணாக் வாசியன் திபெனவா அருமையானவர்களே இந்த அப்பமானது இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது பிரேமவான்தினி மே ரொட்டி இயேசு வாசிக்கு சுது சரீரீட்ட சலக்குணாக் வாசியன் திபெனவா இயேசு நமக்காக பிற்கப்பட்டு இயேசு வாஸ் அப்ப வேணுவேன் கடல் லபலா தன்னுடைய முழு இரத்தத்தை எங்களுக்காக கொடுத்தார் தமான்கி சம்பூர்ண ருதிரேம அபனிசா வகுருவா இந்த இயேசு இயேசு வாஸ் எங்களுக்காக பாடுபட்டு அப்ப வேணுவேன் பீடாவின் விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் மிலக்கல் நோய்க்கு கலவீம அபில லபாதுன்னா எனவே அருமையானவர்களே எமனிசா பிரேமவான் தேனி எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம் அப்பகி ஜீவிதே நாங்க அப்பி விமசா பலமு உயிர்த்தெழுந்த இயேசு உத்தானவுனாவு இயேசு வாஸ் மீண்டும் வர போகிறார் நவதாத் பெமினினட் யானவா அவர் எங்களை தன்னோடு சேர்த்து கொள்ள வரப்போகிறார் அப்பிவத் உன் வாஸ் சமங்க எக்கரண பினிச பெமினின் ஒரு மகிமை நம்பிக்கை நமக்கு உண்டு எக் மாய்மான்வித பலாபுரத்துவ கப்பிட திபெனவா அதற்காக எங்கட வாழ்க்கையை மாற்றுவோம் ஏ சந்தா அப்பகி ஜீவிதி அப்பி வினஸ் கரமு நான் ஜெபம் பண்ண போகிறேன் மங்க யாக்னா கரானட் யானவா பரிசுத்தமான பிதாவே சுதுவியா பத்யானனி உயிர்த்தெழுந்த தெய்வமே உத்தானவுனாவு தேவனி எங்கள் மத்தியிலே வாழுகிற தெய்வமே அப்ப மாதி வடவசன்னாவு திவிந்துனி நீர் எங்களுக்காக பிட்கப்பட்டீர் உபவாஸ் அப்பவெனுவின் கடல் லபுவா ஐயா நீர் எங்களுக்காக வேதனைப்பட்டீர் உபவாஸ் அப்பவெனுவின் வேதனாவாய் இருந்தா அதை நாங்கள் நினைக்கிறோம் ஏதே அபி சீதலா வரணும் அதற்கு அடையாளமாய் இருக்கிற இந்த அப்பத்தை ஆசீர்வதிங்க எங்கள் சலக்குனாக லசித்தி பென்னா மீ ரொட்டி உபவாஸ் ஆசீர்வாத கரண்ண நீர் எங்களுக்காக முழு இரத்தத்தை சிந்தினீர் உபவாஸ் அப்பவெனுவா சம்பூர்ண ருதிரீம வகுருவா சுவாமி எங்களை நீதிமான் ஆக்கினீர் அபிவ தர்மிஷ்யான் கோட்ட வினஸ்கிருவா அதற்கு அடையாளமாய் இருக்கிற இந்த தண்ணீரை ஆசீர்வதிங்க இக்கட சலக்குனாக் மென் திபென்னாமே வத்ரோபவாஸ் ஆசீர்வாத கரண்ண தேவரே நீர் நமக்காக கிருபாதார பலியாய் மாறினீர் திவென் வாஸ் ஒப அபவெனுவின் கருணாவை பூஜாவாக் லெஸ் வெனஸ் நீர் மீண்டும் வர போகிறீர் உபவாஸ் யாலித் ஃபெமினினட் யானவா உடைய வருகைக்கான அடையாளங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது உபவாஸ் ஈமட்ட அடால சலக்குன தவமாத் இஷ்டவேமின் திபெனவா உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட உபவாஸ் ஈமட்ட அபி சூதானம் நீங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய அப்ப சீலு தினாண்ட உபவாஸ் உதவ கரண்ண வீடுகளிலே இந்த நாளிலே பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நிவசின் சிட்ட சுத்தவ சாபாயகமட சாபாகி வேணா சீலு தினாம உபவாசிக்கு தேத்தர பார் கரணவா எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி உன் சீலு தினாம உபவாசி உங்க பந்தியில கலந்து கொள்ள உபவாசிக்கு கொட்ட சி சாபாகி வேணா கருணாவ லபா தென்ன உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் உபவாசிக்கு தேத்தர பார் கரணவா இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே இயேசு வாசிக்கு நாமின் பியானனி ஆமென் அருமையானவர்களே பிரேமவான் தேனி பரிசுத்த பந்தியிலே நீங்கள் எப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி உங்களுக்கு ஏற்கனவே அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சுதுவு சாபாயகமட்ட பகேசேத சாபாகி வேண்டோனிக்கில ஒரு கலிங்ம மந்திரன அனுசாசனாவல் லபாதில திபினவா நீங்கள் வீடுகளிலே இருந்து பரிசுத்த பந்தியிலே கலந்து கொண்டாலும் பயத்தோடு பக்தியோடு
கடவுளுக்கு முன்னாலே பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ளுங்க. ஒப்ப நிவசின் சிட்ட சுதுவ சபாய் சகபாகியமட்ட சகபாகி வெனவானாம். ஒப்ப இதாமத் பய சமகத பக்திவந்த லெசத மேகட சகபாகி உலங்கால் படியிட்டு ஒப்ப தானிசின் சிட்ட உங்களை ஆயத்தப்படுத்தி ஒப்ப சூதானம் கரமீ இப்பொழுது நீங்கள் தன் ஒப்ப பரிசுத்த பந்தியிலே சுதுவ சகபாகி கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ள சகபாகி வேண்டு கியா மங்க ஒப்பகின் இல்லா சிட்டினவா. வேளையிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். மேவலாவதி ஒப்ப வேணுவின் நாம் யாக்னா கரணட் யனவா. தகப்பனே உயிர் தெழுந்த தெய்வமே. பியானி உத்தானுனா உதவிந்துனி. சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் வார்த்தாவரணிக்கு சேவைதா. உயிர் தெழுந்த தெய்வம் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். உத்தானுனா உதவியன் வா சொப அபமாதி சிட்டினவா. ஐயா கொரோனா வைரஸ் சூழ்நிலையிலே நாங்கள் எல்லாருமே வீட்டிலே லாக்டவுன் ஆனாலும் பியானி கொரோனா வைரஸ் நம்பி வார்த்தாவரணி அப்ப சிலது நாம நிவசி லாக்டவுன் வேளை சிட்டியா. நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். ஒப்ப வாசபமாதி நீர் எங்களோடு இருக்கிறீர். ஒப்ப வாசப சமக சிட்டினவா. இதை உணர்ந்து பொற்கரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே இயேசு சுவாசிக்கு நாமின் பியானனி ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. என் முழுமை அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். மாகே ஆத்மீய சுவாமிட பிரசங்சா கரவ மாதுள ஏதி சியல்ல உன் வாசிக்கு சுது நாமிட பிரசங்சா கராவ். மாகே ஆத்மீய சுவாமிட பிரசங்சா கரவ உன் வாசிக்கு உபகார சியல்ல சிஹி நதி நொகரவ. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அப்பகே சுவாமோ இயேசு சுவாசிக்கு கருணாவாய் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பியுது பென் வாசிக்கு பிரேமையாய் பரிசுத்த ஆவியானுடைய அன்யுன்னிய ஐக்கியம் சுதா பென் வாசிக்கு ஏகமுத்துகமாத் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்குவதாக. அதாத் இதாத் சதா காலிடம அப்ப சீலு தினா சமக பவதீவா ஆமென் ஆமென். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் வாழ்வதற்காக தான் பிறக்கிறார்கள். ஆனால் என் தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரிப்பதற்காக பிறந்தவர். அவர் மரித்து கல்லறையில் அடைக்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து இந்நாள் மட்டும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த தெய்வத்தை ஒன்று சேர்ந்து அவரை துதிப்போம் வாருங்கள். அவர் எழுந்தித்தார் நமக்காகவே அவர் உயிர்த்தித்தார். இயேசுவா அவர் எழுந்தித்தார் நமக்காகவே அவர் உயிர்த்தித்தார். எழுந்தாரே நம் இயேசு நமக்காக எழுந்தாரே நம் இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. எழுந்தாரே நம் இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. யேசுவா
அவர் எழுந்திட்டார் நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார் நம்முடைய ரட்சகரை கல்லறையால அடக்கி வைக்க முடியவில்லை தேவ பிள்ளைகளை இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல உங்களுக்குள்ள சகலவற்றையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவர் வாரைந்தனர் அவரை சிலுவையில் அடைத்தனர் கல்லறையில் மறைந்தனர் அவரை சிலுவையில் அடைத்தனர் கல்லறையில் ஆனாலும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தாரே இவ்வுலகின் பாவங்கள் போக்கிடவே நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார்